ஹாய் வாங்க, நம்ம இன்னைக்கு குக்கர்லேயே ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே அளந்து வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா முட்டையும் நமக்கு பட்டர் இதெல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் கீழே இருக்க தண்ணியில் தொடக்கூடாது. அந்த ஆவியிலே தான் நமக்கு பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகணும். இதில் வந்துட்டு நான் 40 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன், 80 கிராம் அமுல் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது தனியாக எடுத்து கொஞ்சமாக அதை ஆறணும், ஆற வச்சிடலாம். இப்போ குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிறப்ப லைட்டாக நமக்கு நுர மாதிரி வரும். அதுக்கப்புறமா அது கூட 2/3 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகரும் முட்டையும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி மிக்ஸ் ஆகிறப்ப தான் இந்த ப்ரௌனிக்கு மேலே வரும்ல க்ரிங்கிள் டாப் அது நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ரௌன் சுகரும் முட்டையும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கணும். நம்ம இப்படி சேர்க்குற டைம் அது சூடு இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுனா சேர்த்துடலாம். அதுக்காக 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒன்று சேராதது மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸும் துருவின சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணானா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்கு மேலே வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ரௌனி பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா அதை வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் உள்ளே ஊற்றியாச்சு. அது ஈவனாக குக் ஆகிறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சு அப்படி சும்மா லைன் போட்டு விட்டுக்கோங்க. இதை இப்படியே கூட வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக சாக்லேட், சாக்கோ சிப்ஸ், நட்ஸ் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கருக்குள்ளே நம்ம டிஃபன் பாக்ஸை வச்சு மூடி போட்டு ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ப்ரௌனி ரெடி ஆயிரும். நம்ம மூடி போடுறப்போ நம்ம கேஸ்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. ப்ரௌனி நம்ம உடனே கட் பண்ண முடியாது. நம்ம அந்த டின்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு உடையாமல் வரும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பட்டர் பேப்பர் போடுறப்பமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறோம். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக இருக்கும். மேலே கிரிங்கிள் டாப்போட கூட வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.